பயோதிகி கவலம் நியபுங்க அல்லது அபுங்த மன்னே கவலம் பயோதிகி கவலம் கவலம் பயோதிகி அப்படிங்கறத பார்த்தோம் அதாவது சமுத்திரத்துல உங்களுக்கு சூரியன் இறங்கறத வந்து ஒரு அஹ் அந்த சூரியன் வந்து ஒரு கவலம் மாதிரியும் யானைக்கு யானப்பாகன் வாயில வந்து ஊட்டி விடுற மாதிரியும் அது தேன்ல வந்து கலந்து காலன் அப்படிங்கிற ஒரு யானப்பாகன் மாகோத்த அவன் கொண்டு வந்து வாய்க்குள்ள போடுற மாதிரி அத வந்து பயோதி அதாவது சமுத்திரம்ங்கிற ஒரு யானை அதை விழுங்குற மாதிரியும் ஒரு ஒரு இமேஜரி நமக்கு கொடுக்குறார் இதுல ஆஹ் அடுத்த ஸ்லோகத்துல வந்து இருட்டு வந்துடுத்தும் ஆனா அந்த இருட்டு வரச்சே கூட இன்னும் இன்னும் கொஞ்சோண்டு வெளிச்சம் இருக்கு அதாவது அதை என்ன காலம்னு வர்ணிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு டைமா இருக்குன்னு இல்ல சந்தியா வேலையில உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பிப்டி மோர் தேன் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும் கொஞ்சம் இருட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஆஸ் இட் ப்ரொசீட்ஸ் டுவேர்ட்ஸ் த டார்க்னஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வர்ணிச்சுட்டே போப்பற அந்த அந்த ப்ராக்ரெஸ் அழகா வர்ணிக்கிறார் தேசிகர் ததா தம புரோஷித்திரூர் தூஷித்த சர்வநேற்றம் வியோகினீனாம் வண்ணேகே ஆஷாகதோ தூம ஈவ அன்பபாவி அந்த தமஹ ஆஹ் அஹ் இருட்டுங்கிறது புரோஷித்த சந்திர சூரியே அந்த ஆரம்ப பாகத்துல உங்களுக்கு வந்து சந்திரனும் இல்ல சூரியனும் இல்ல அந்த சந்திரன் சூரியன் ரெண்டுமே இல்லாத பொழுது தோஷா முகே தோஷா ரஜினி ராத்திரி ராத்திரியினுடைய முகம் ஆரம்பம் ராத்திரியினுடைய ஆரம்ப சமயத்துல எல்லாருடைய கண்களும் தூஷித்தம் தூஷித்த சர்வநேற்றம் சோ யாருக்குமே கண் தெரியல அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு இருட்டு ஆக ஆக நம்ம வந்து ஐஸ் நாட் அட்ஜஸ்ட் சோ மச் அந்த வெளிச்சம் வந்து உங்களுக்கு குறைய 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 அந்த கண்ணும் மங்கல ஆகும் அதனுடைய திருஷ்டிங்கிறது கம்மி ஆயிண்டே வரும் அப்போ தூஷித சர்வநேற்றம் எல்லோருடைய கண்களும் அது வந்து அப்படியே தூஷிதம் தூஷிக்கிறது விச்ஸ் அதை தடுக்கிறது எல்லாருடைய கண் பார்வையையும் தடுக்கும்படியாக இருக்கும் தமஹா இருட்டு சோ இருட்டை எப்படி வர்ணிக்கிறாருன்னா அந்த காலத்தில் ததா அந்த காலம் அந்த காலம் எப்பேற்பட்ட காலம் தோஷா முகே ராத்திரி இரவு நேரம் ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் அப்பொழுது மேலும் புரோஷித சந்திர சூரிய புரோஷித்தம்னா வெளியூருக்கு அனுப்பப்பட்டதுன்னு அர்த்தம் இப்ப பாக்கறச்சு அஹ் அலங்கார சாஸ்திரத்துல எட்டு விதமான நாயிகா இருக்கான் அதுல உடையவள் அதுக்கப்புறம் புரோஷித பர்தான் புரோஷித பர்திருக்காங்க அஹ் கணவன் வந்து வெளியூர் போயிருக்கான் கணவன வெளியூருக்கு அனுப்பிச்சவளான அவள் சோ புரோஷிதகா வெளியில் உஷிதகா உஷிதகான்னா வசிக்கக்கூடியவன் சோ வெளியில் வசிக்கக்கூடியவன் பர்தா இங்கேயும் அதே மாதிரி வந்து எப்படி சொல்றனா அந்த டயத்துல சந்திரன் சூரியன் ரெண்டுமே வெளியில போயாச்சு இன்னும் வரல அதாவது சந்திரோதயம் வர்றதுக்கு முன்னாடி சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் அந்த நடுவாந்தரத்துல இருக்கக்கூடிய அந்த இருட்டை வர்ணிக்கிறேன் அந்த தமஹா தூஷித சர்வநேத்திரம் எல்லாருடைய கண்களினுடைய பார்வையையும் தடுத்து நிற்கக்கூடிய அந்த தமஹா வியோகினீனாம் சோகமயசிய வண்ணேகே ஆசாகத தூம தூம இவ அன்பபாவி அந்த தமஸுங்கிறது வியோகினி நாம் சோகமயசிய அந்த எப்படி அனுபவிக்கப்பட்டதுன்னா அந்த கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடியவர்களுக்கு மனசுல ஒரு சோகம் இருக்கும் அந்த சோகம்ங்கிற ஒரு அக்னி அந்த அக்னியில இருந்து ஒரு தூமம் ஏற்பட்டதுன்னா எப்படி கண்ணை மறைக்குவோம் அது போல இந்த இருட்டானது அனுபவிக்கப்பட்டதுங்கிற வியோகினி நாம் தன் கணவன்களை பிரிந்து இருக்கக்கூடிய பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் வியோக பிரிவு வியோகி அப்படின்னாலே யார் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு வியோகா அஸ்தீதி வியோகி யார் யாருக்கு அந்த விரகம்ங்கிறது இருக்கோ அந்த விரகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களுடைய மனதில் இருக்கும் சோகமயசிய வன்னேகே சோகமயமான ஒரு அக்னி நெருப்பு ஒண்ணு மனசுல இருக்கும் பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா இருட்டு நேரத்துலதான் நமக்கு வந்து அந்த சேர்க்கை வேணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த மனசுல இப்போ அந்த சேர்க்கை இல்லாததுனால சோகத்துடன் கூடின மனது அந்த சோகம்ங்கிறது ஒரு அக்னி மாதிரி எரியர் தான் உள்ளுக்குள்ள தாபத்தை உண்டு பண்ணுகிறது அப்போ அதுல இருந்து வரக்கூடிய தூமம்ங்கிறது எப்படி இருக்குன்னா ஆஷாகதா திக்கதம் எல்லா திக்குகளிலும் ஒரு பறவை எடுத்தோம்னா ஒரு அக்னி இருக்கு அந்த அக்னியில இருந்து தூமம் ஸ்மோக் எல்லா இடத்துலயும் பறவைனா எப்படி இருக்குமோ அது போல இவ மனசுல இருக்கக்கூடிய அக்னியில இருந்து வரக்கூடிய தூமகா இந்த தமசு இருட்டு மாதிரி அவளுடைய கண் பார்வைய தடுக்கிறது அதாவது அந்த தமசு இருட்டுங்கிறது ஒரு தூமம் போலங்கிற தூமஹ இவ அந்த தமசானது இருட்டானது வியோகினாம் இருக்கக்கூடியவர்களினுடைய சோகமயசிய வன்னேகே சோகமயமாக இருக்கக்கூடிய அக்னி அக்னியின் ஆஷாகதா தூமகா எல்லா திக்குகளிலும் சென்ற ஒரு அஹ் புகையை போல் அன்பபாவி அனுபவிக்கப்பட்டது எது அந்த இருட்டு சோ அன்மையும் எப்படி வருது தமஹா அன்பபாவி தமசானது சரவைஹி அன்பபாவின்னு நம்ம அந்த கர்த்தாவா புரிஞ்சுக்கணும் கர்த்தா இல்லகி ஜனங்களால தமஸ் அந்த இருக்குங்கிறது அன்பபாவி க இதுல வாய்ஸ்ல இருக்கு உங்களுக்கு அந்த கர்த்தரை பிரயோகத்துல இருக்கும் பொழுது சாரி கர்மணி பிரயோகம் ஆஹ் ஆஹ் இதுல இருக்கும் பொழுது அது வந்து தமசு அனுபவிக்கப்பட்டதுங்கும் பொழுது யாராலுன்னு கேக்குறச்சு எல்லோராலும் எல்லா ஜனங்கள்னாலும் அந்த இருட்டை எப்படின்னு புரிஞ்சுட்டாங்கன்னா விரகிகள் மனசுல இருக்கிற அக்னி எப்படி அவ கண்ணுல வந்து ஒரு புகை வந்து புகை எல்லா இடத்துலயும் பரவினா எப்படி இருந்து ஜலம் வருமோ அந்த மாதிரி அண்ட் அவளுக்கு வந்து அப்படியே கண்மண் தெரியாது அந்த இடத்துல அந்த சமயத்துல அந்த விரகத்தை அனுபவிக்கும் பொழுது அவளுக்கு திருஷ்டி பார்வை தடுக்கப்பட்டதாக இருக்கும் எதனாலனா கண்ணீர்னால அது மனசுல இருந்து இருக்கக்கூடிய அந்த அக்னி அது மாதிரி இருந்துட்டு கண்ணை உருத்தி கண்ணுல ஜலம் அப்படின்னு கவி சமயத்துல ஒத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஷோகம்ங்கிறது இஸ் ஈக்குவல் டு அக்னி ஷோக அக்னின்னு பொதுவா சொல்றது ஏன்னா அது தாபத்தை உண்டு பண்றது ஒரு மனசுல ஒரு எரிச்சல் ஒரு வருத்தம் இதெல்லாம் உண்டு பண்றதுனால இந்த இருட்டும் என்ன ஆறு எப்படி வியோகி புரோஷித பர்திருக்காவா இருப்பாளோ அந்த மாதிரி இந்த தோஷா இருட்டுங்கிறது சூரியனை விட்டு இருக்கு சோ அந்த இருட்டுல இரவு இரவு தோஷாங்கிறது இரவு நேரம் அதுதான் பெண் இங்க அந்த பெண்ணு வந்து அவளுடைய கணவனான சூரியனோ சந்திரனோ ரெண்டு பேரும் இங்க இல்ல அதனால அவளுடைய மனசுல இருந்து வரக்கூடிய அந்த இருட்டுங்கிறது இருக்கே அது தூஷித்த சர்வநேத்திரம் எல்லாருடைய கண்களையும் அது வந்து தடுத்துருத்தும் திருஷ்டிய தடுத்துருத்தும் எது போல தடுக்கிறதுனா இந்த விரகிகள் மனசுல இருந்து ஒரு அக்னியில இருந்து வரக்கூடிய புகை எப்படி அவ கண்ணை தடுத்து ஒரு கண் பார்வை இல்லாதவர்கள் மாதிரி இருப்பாளோ கண்ணெல்லாம் கலங்கி அவளுக்கு இருக்குமோ அது போல இங்க ஜனங்களுக்கு வந்து இருட்டுங்கிறது அனுபவிக்கப்பட்டது இந்த அலங்காரம் வந்து அபன்னுதி அதாவது நேத்திர தூஷகத்துவ சாமிய நிமித்தா சோகமயசிய வன்மேகே அபன்னுதி சங்கீர்ணா தூமத்துவ உத்ரேக்ஷாங்கிறார் சோ தூம இவ ஆசீத்து புகைய போல இருந்தது அந்த இருட்டு இருட்டு புகை இல்லை அதனால அங்க வந்து உத்ரேக்ஷான்னு சொல்லிட்டோம் அது எதனால அதை வந்து உத்ரேக்ஷா சொல்றோம்னா சோகமயமான அக்னி அது அப்படிங்கிறார் சோகம்ங்கிறது இல்ல சோகத்துக்கு பதில அங்க வன்னி அக்னிதான் இருக்கு நாயம் சோகஹா அயம் வன்னி ஏவ அப்படிங்கிற மாதிரி அபர்நூத்தியும் அங்க சொல்றார் ஏன்னா ரெண்டுமே சோகமும் சரி வருத்தமும் உங்களுக்கு வந்து கண்ணை தூஷிக்கும் அக்னியும் கண்ணை வந்து மறைக்கும் கண் திருஷ்டியும் மறைக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் ஒரு சாமியம் சொல்றாரு இங்க அதனால அபர்நூத்தி அண்ட் உத்ரேக்ஷா ஆக்சுவலி அப்புத்தி சரியா வரலைங்க எனக்கு என்னமோ சோகமயசிய வன்னேகேங்கரிச்சு அது வந்து ரூபகம் மாதிரி இருக்கு அப்பய் தீட்சிதரை நான் கொஸ்டின் பண்ண முடியாது அவர் வந்து அலங்கார சாஸ்திரம் எழுதியிருக்கார் எனக்கு அந்த அப்பூத்தியை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு வரலன்னு தான் நான் சொல்லணும் பார்த்துட்டு சொல்கிறேன் ம் பட் வரும் பொழுது சோக ரூபமாக இருக்கக்கூடிய அக்னின்னாலே நமக்கு வந்து சட்டுன்னு ரூபகமாக தான் தோன்றது ஆனால் தமஸ் இப்படி வேணா எடுத்துக்கலாம் ஆனது தமஸாக இருட்டாக அனுபவிக்கப்படாத அது வந்து அக்னியாக அனுபவிக்கப்படுகிறது அப்ப என்ன சொல்றோம் இது தமஸ் இல்ல இது வந்து வன்னியினால வரக்கூடிய தூமமாக அனுபவிக்கப்படுகிறதுன்னுட்டு அந்த இடத்துல அதனுடைய உண்மையான நேச்சரை நம்ம வந்து விளக்கிட்டு அது மேல வந்து வன்னித்துவம்ங்கிறத ஆரோபம் பண்ணி சொல்றோம் அப்போ அது அபர்நூத்தி தான் अब डेरू ना एक्सप्लेन मुनी क्लॉ, हम्म, हम्म छेरे, सो ये था तदा तमफ प्रोशित चंद्रसूरी दोषामुखे दूषित सर्वनित्रम वियोगिनी नाम शोकमय स्यवन्ये हैं आशा गतः धूमाइब अनवभावी पुरी ये मेला सतारा पुष्पा धृतपल्लवश्री ही प्रक्षाये नीरंध्र तमफ प्रताना विश्वाभिनंदिया ववर्धे வைகாயசி காபி வசந்த இந்த இடத்துல காபி வசந்த வன்யாங்கிற அந்த சந்தியா வேலை வந்து பாக்குறதுக்கு ஏதோ ஒரு வசந்த ருத்துல வன்யா காட்டுல காட்டை சேர்ந்ததான வன்யம்னு வைல்டுன்னு சொல்றோம் வசந்த வன்யானா இங்க வன்யாக்கு ஒரு இது போட்டிருப்பார் வன சப்தசிய பாஷாதி பாட்டி பாட்டாது சமூக வன சமூகம்னு அர்த்தம் வசந்த காலத்துல ஒரு வன சமூகம் வன காட்டுல இருக்கக்கூடிய மரங்களின் சமூகம் எப்படி இருக்குமோ அதுதான் வன்யாங்கிற வன்யானா இப்ப வன்யகா பசுஹு அப்படின்னு சொன்னோம்னா வன்னியகா சிம்மகா அப்படின்னா வைல்ட லயன்

காட்டு காடு காட்டு கூட்டம்னு சொல்றதுக்கு பதில மரங்களின் கூட்டம்னு எடுத்துப்போம் ஓகே சோ வசந்த வசந்த காலத்தில் இருக்கக்கூடிய சொல்லலாமோ ஆமா இல்ல கரெக்ட் கரெக்ட்ல நமக்கு வந்து உட்ஸ்ன்னு வருது இல்லையோ காடுகள்னு காடுகளின் கூட்டம் அங்க இருக்கு கரெக்ட் சோ வசந்த காலத்து காடு உங்களுக்கு ஆகாசத்துல உட்கார்ந்து இருக்கா அதுதான் இந்த சந்தியா காலம் இப்ப எப்படிங்கறத ஒன்னொன்னா பாக்க போறோம் ச தாரா புஷ்பா தாரா தாராபி சகா வர்த்ததே தாராபி தாராஹா ஏவா புஷ்பாணி இங்க வந்து தாரகைகள் தான் வந்து அதாவது நட்சத்திரங்கள் தான் உங்களுக்கு புஷ்பம் போல இருக்கு எப்படி ஒரு காட்டு நம்ம வந்து திங்க் ஆஃப் இட் இஸ் இன் ஏரியல் வியூ ஆஃப் அஹ் இது வுட்ஸ் சோ அங்க வந்து நிறைய புஷ்பங்கள் அங்கங்க இருக்கும் எல்லாமே அப்படியே பூத்து குலுங்கி ஒரே மாதிரி பூவா அங்க இருக்காது பலவிதமான மரங்கள் இருக்குங்கிறதுனால அதுக்கு ஒரு பூக்கும் சீசன் இருக்கும் இல்லையோ அது எது பூக்கிறதோ அங்கங்க இருக்கும் தாரகைகள் உங்களுக்கு வந்து என்ன மில்கிவே மாதிரி அப்படியே ஒரு ஒயிட் ஷீட் போட்ட மாதிரி இருக்காது நட்சத்திரங்கள் அங்கங்க நட்சத்திரம் நின்னும் அது போல இங்க வந்து காட்டுல இருக்கக்கூடிய அந்தந்த சீசனல் மரம் அந்தந்த சீசனல் புஷ்பங்கள் மாத்திரம் தெரியறது அதனால ச தார புஷ்பா நட்சத்திரம் போல் இருக்கக்கூடிய புஷ்பங்களுடன் கூடினதான ஒரு சந்தியா சோ சந்தியாங்கிறது இங்க தாரகைகளுடன் இருக்கு அது வசந்த காலத்து ஒரு காட்டு கூட்டம் மாதிரி எப்படி இருக்குன்னா புஷ்பங்களுடன் கூடின ஒரு காடு பேரலா போட்டுன்னு வரணும் அடுத்தது திருத பல்லவஸ்ரீஹி சொன்னேன் இல்லையா அந்த சந்தியா காலம் வந்து முடியற சமயத்துல இன்னும் கும் இருட்டு வரல கம்ப்ளீட்டா வரல ஸ்லோவா உங்களுக்கு வந்து தூஷித நேத்திரம் தான் நது உபகத நேத்திரம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து கண்ணு தெரியாமலே ஆகல ஸ்லோவா இட் இஸ் டு கவர் இப்ப கண்ணுல ஜலம் இருந்தா கூட நமக்கு வந்து கண்ணு மூடினத்துக்கும் கண்ணில் ஜலம் இருந்து பார்வை தடுக்கப்பட்டதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி லெவல்ல தான் முந்தின ஸ்லோகத்துல டிஸ்கிரைப் பண்ணார் அதனால நம்ம வந்து நைட் டைம் எப்படி யோசிக்கணும்னா இங்க முழுமையாக இரவு நேரமும் வரல கம்ப்ளீட் கும் இருட்டு அந்த அந்த காலத்துக்கும் வரல இன்னும் துளியூண்டு கொஞ்சோண்டு ஓரத்துல அந்த சந்தியா வேலை ஒட்டின் இருக்கு அதனாலதான் திருத பல்லவஸ்ரீஹிங்கிற பல்லவம்னாலே தளிர்கள் தளிர்கள் உங்களுக்கு வந்து அந்த இலை ஃப்ரெஷ் இலை வந்து இருக்கும் பொழுது அது ஒரு ஒரு சேப்பு கலர் தட்டும் அதுல பச்சை நல்ல கரிஞ்சவப்பா இருக்கும் அந்த வரக்கூடிய ஒரு ஒரு புது புது பிரரோகம் அதுதான் பல்லவம் சோ திருத பல்லவ ஸ்ரீகி அந்த பல்லவத்தினுடைய தளிர்களினுடைய ஸ்ரீகி அழகை திருதா கொண்டதாக இருக்கும் வேளை இங்கேயும் வந்து காட்டின் கூட்டம் இருக்கும் இல்லையோ அதுலயும் நிறைய முளைச்சின் இருக்கு அதனால உங்களுக்கு வசந்த காலம் வேற சோ வசந்த காலம் போது உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு முளைக்க ஆரம்பிக்கிறது புதுசு புதுசா வந்து இலை வரும் அதுவும் அந்த வின்டர் முடிஞ்சு உங்களுக்கு வசந்த காலம் வர்றச்சு உங்களுக்கு ஸ்ப்ரௌட்ஸ் வர்றதும் இல்லையோ அது நல்ல பச்சை பசேல்னு இருக்கும் ஒரு லைட்டு செவப்பு தட்டும் அந்த பல்லவங்களினுடைய அழகை கொண்டதாக இருக்கு சந்தியா காலத்துக்கு எடுத்துன்னு போகும்போது பல்லவசிய ஸ்ரீஹிவ ஸ்ரீஹி அப்படின்னு அதை வந்து கம்பேரிசனா எடுத்துக்கணும் சந்தியா வேலைக்கு அடுத்தது பிரச்சாயிர சந்தியா அந்த செவப்பு லைட்டா அந்த ஹொரைசன்ல மாத்திரம் இருக்கும் மற்ற இடங்கள்லாம் பார்த்தோம்னா அப்படியே வந்து இந்த அஸ்மானகிரிபோ அதாவது விதானம்ங்கிறது வந்து என்னன்னா மேல அஸ்மானகிரிங்கிறோம் ஹம் அது என்ன அந்த கேனபி ஆஹ் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இட்ஸ் லைக் கேனப்பி சாமியானா போடுற மாதிரி அந்த சாமியானா மாதிரி உங்களுக்கு தமசு இருட்டுங்கிறது ஒரு பெரிய சாமியானா மாதிரி இருக்கு இங்க நீரந்திரம் ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு ஒரு ஓட்ட துளி கூட இல்லாமல் பிரச்சாய நல்ல நிழலுடன் கூடினதான நீரந்திர ஓட்டையே இல்லாமல் இருக்கக்கூடிய தம பிரதானா இருட்டு ஆன ஒரு அஸ்மாரகிரி அந்த ஷாமியானா அங்க இருக்கு விதானம் ஒண்ணு இருக்கு அதனுடன் கூடினதான சந்தியா வேலை அண்ட் அஹ் இந்த வனராஜிக்கும் எடுத்துக்கணும் ஏன்னா வனராஜியிலயும் பார்த்தோம்னா வன்யா வசந்த வன்யாங்கிறச்சு அது வந்து உங்களுக்கு இருட்டோட இருக்கும் ஏன்னா நல்ல நிழல் இருக்கும் நிறைய மரங்களினுடைய ஒரு அந்த அடர்த்தியான அந்த நேச்சர் ஜாஸ்தி ஆக ஆக உங்களுக்கு வந்து இருட்டு அப்படியே மேல ஒரு கவரிங் மாதிரி இருக்கும் உங்களுக்கு காட்டினுடைய கூட்டங்கள்லயும் மேலும் விஸ்வ அபிநந்தியா உலகத்தினால் போற்றத்தக்கதாக இருக்கக்கூடியது எங்க உங்களுக்கு காடு நிறைய இருக்கும் இன்னைக்கு கூட வந்து காடு வளர்ப்போம்னு தானே நம்ம வந்து இது பண்றோம் ஏன்னா இட் இஸ் மோர் ஃபாரெஸ்ட் தேரார் இந்த மோர் ட்ரீஸ் தேரார் அது வந்து எல்லாராலும் போற்றத்தக்கதாக தான் இருக்கும் அது அபிநந்தியான எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அந்த நேச்சருங்கிறது காடுங்கிறது விஷ்வ அபிநந்தியா அதே போல சந்தியா வேலைங்கிறதும் என்னன்னா இங்க ஒண்ணு சந்தியா காலம் அதை தாண்டி பிரதோஷம் அந்த டயத்துல இன்னும் முடியல இருட்டு வரல அப்போ அந்த டைம் உங்களுக்கு இன்னமும் ஒரு புண்ணிய காலம் ஆக இருந்து இருக்கிறதுனால உலகமே போற்றக்கூடிய ஒரு காலமாக இருக்கு எல்லாரும் சந்தோஷப்படும் காலமாக இருக்கு ஆஹ் இப் இன்னொன்னு இப்போ ஏன் அது நிறைய சந்தோஷப்படுற காலமா இருக்குன்னா வெளியூர் போனவா எல்லாம் அதாவது வேலைக்கீனு போனவா வீடு திரும்புற நேரம் அந்த டைம் அப்போ பிரியனோட பிரிஞ்சு இருக்கக்கூடியவா பிரியனோட சேரக்கூடிய நேரம் இரவு நேரம்ங்கிறது இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து உலகத்தினால போற்றத்தக்கதாக இருக்கு அது தவிர டிவைன் நேச்சர் என்ன சந்தியா வேலையில உபாசனா காலம் அதுதான் அந்த சந்தியாங்கிற டைம் அதனால அது விஸ்வ ததானியம் அப்பொழுது காபி வைஹாயசி வசந்தவன்யா வவருதே காபி ஏதோ ஒரு அப்படின்னா அனிர்வச்சனியம் அர்த்தம் என்னதுன்னு சொல்ல முடியல பாருங்க ஏதோ ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வைஹாயசி விஹாயஸ் அப்படின்னா ஆகாஷம் ஆகாஷே சகாராந்த நபர் சப்தம் மாதிரி உங்களுக்கு வந்து சகாராந்தம் அது விஹாயஸ் ஆஹ் விஹாயஸ் விஹாயசிய விஹாயஸ்ய பவா ஆஹ் ஆகாஷே பவா விஹாயசி பவா ஆகாஷே பவா இது வைகாயசி சோ ஆகாசத்துல இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்கூட்டம் வசந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்கூட்டம் ஏதோ ஒன்று வவருதே வளர்ந்தது அப்போ அப்படியே ஸ்லோவா அதுல வந்து இருட்டு ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சுது எல்லாரும் அத வந்து சந்தோஷமா பார்த்தா ஏன்னா கொஞ்சம் அப்படியே அந்த அந்த பல்லவங்களினுடைய அழகு போல ஒரு ஒரு ஸ்லிவர் ஆஃப் ரெட்னஸ்ஸும் இருந்தது அங்க அதே சமயத்துல தாரா நிறைய நட்சத்திரங்கள் பிரகாசிக்க ஆரம்பித்தன இந்த இடத்துல காபிக்கு ஒண்ணு போட்டிருப்பார் இவர் போட்டிருக்காரா இல்ல உத்துமூரார் போட்டிருக்காரான்னு பாக்குற ஒரு நிமிஷம் ரொம்ப அழகா இருந்துச்சு காபி இத்தியானேன ஆ சந்தியா அவசான அவசரகா வர்ணியத்தை விவக்ஷியதே அதாவது சந்தியா காலத்தினுடைய அவசான எண்டு போர்ஷன் உங்களுக்கு வந்து விவசத்தத்தை அததான் சொல்லணும்னு ஆசைப்படுறார் தத்திர தம ஆதிக்கே அபி தமசு ஏராளமாக இருந்த பொழுதிலும் ஈஷத் ரஷ்மி பிரசரகா கொஞ்சம் அந்த அந்த சூரியனுடைய கிரணம் கொஞ்சம் வரதான் அதாவது காந்தி இருக்கான் அந்த இடத்துல பல்லவ பதேன கிரண லவ கிரகணம் சுகரம்மா அதாவது இந்த பல்லவங்கிறது இருக்கோ இல்லையோ பல்லவ பல்லவஸ்ரீஹின்னா பல்லவத்தினுடைய அழகை கொண்டதாக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் ஆஹ் காட்டு மரங்களுக்கு சொல்லிடலாம் சந்தியா காலத்துக்கு வந்து பல்லவ ஸ்ரீஹி இவ ஸ்ரீஹின்னுட்டும் எடுத்துக்கலாம்னு ஆஹ் அவர் பல்லவசிய ஸ்ரீஹி பல்லவத்தினுடைய அழகு போல ஒரு அழகை கொண்டதுங்கிற மாதிரி இவர் எப்படி எடுக்கிறாருன்னா பத்து லவன்னுட்டும் அதை பிரிச்சுக்கிறார் பத்துங்கறிச்சு பாதங்கிற பதத்திற்கு பத்துன்னு ஒரு அஹ் ஆதேசம் உண்டு அதாவது சத்வாரகா பாதாகா எஸ் எகா அப்படின்னு சொல்லி சதுஷ்பாத் அப்படிம்போம் அது ஒரு ஆதேசம் அந்த இடத்துல பதமுக்கு பாதமுக்கு பதம் பத் அப்படின்னுட்டு ஒரு ஆதேசம் இருக்கு பத்து சப்தசிய பாத சப்த ஆதேசத்தையா சூரிய பாதாகான்னு சொன்னா கிரணம்னு ஆகும் சோ அந்த பாதங்களினுடைய லவம் லவம் இருக்கு கொஞ்சூண்டு இருக்குங்க அதனால அதனுடைய அழகை கொண்டதாக இருக்கு சந்தியா காலத்துக்கு அத அப்ஜெக்டிவா டைரக்ட் அப்ஜெக்டிவா எடுத்துட்டு இருக்காரு பல்லவஸ்ரீஹி இவ ஸ்ரீஹி அந்த பல்லவங்க தளிர்களினுடைய அழகை கொண்டதாக இருக்கும் சந்தியா வேலைன்னு சொல்றதுக்கு பதிலா துளியூண்டு கிரணங்களினுடைய அழகு உடையதான அந்த சந்தியா வேலையின்னு டைரக்டா எடுத்துறாங்க பியூட்டிஃபுல்லா அதனால அங்க வந்து அஹ் அதா ரஷ்மி லவ ரூப நவதல ஸ்ரீஹி உக்தா பவதி ஆமா அதனால காபி அப்படிங்கிற அந்த துளிவூண்டு இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு அழகு அது இன்னதுன்னு நம்மளால வர்ணிக்க முடியாது அப்படின்னு உத்துமொரார் எடுத்துக்கிறார் அலங்காரம் வந்து சார புஷ்பாங்கரிச்சு தாராபி தாராக ஏவ புஷ்பாணி அதனால ரூபகம் அந்த இடத்துல இந்த திருத பல்லவஸ்ரீஹிங்கரிச்சே அசம்பவத் வஸ்து சம்பந்தம் நிதர்சனாங்கிறார் இது நம்ம அவர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எடுத்துட்டோம்னா பத்து ங்கிறது கிரணம்னு எடுத்துட்டு கிரணத்தினுடைய ஒரு லவலேஷம் அங்க இருக்குங்கிற மாதிரி நம்ம அர்த்தம் எடுத்துட்டோம்னா இந்த நிதர்சன அலங்காரம் வராது அதை எடுத்துக்காம இதை இப்ப எடுத்துட்டோம்னா ப பல்லவங்களினுடைய அழகை கொண்டதாக இருக்கும் அந்த சந்தியா வேலை அப்படின்னா எங்க பல்லவத்தினுடைய அழகு போய் அங்க உட்காந்துட்டு இருக்கு சந்தியா வேலையில அதற்கு ரெட்னஸ் தான் இருக்கு ஆனா பல்லவத்தினுடைய அழகு எங்க இருக்கும் பல்லவங்கள்ல தான் இருக்கும் தளிர்கள்ல தான் இருக்கும் ஆனா இதனுடைய அழகு போல ஒரு அழகுன்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலா பல்லவ ஸ்ரீகியே இங்க உட்காந்து இருக்குன்னு சொன்னா அசம்பவத் வஸ்து சம்பந்தம் தெர் இஸ் தெர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் அண்ட் இம்பாசிபிலிட்டி பிகாஸ் அந்த தளிர்களினுடைய அழகு கெனாட் எக்ஸிஸ்ட் இன் சந்தியா இட் கேன் ஒன்லி எக்ஸிஸ்ட் இன் த ஸ்ப்ரவுட்ஸ்

स तारपुष्पा धृतपल्लवश्रीः प्रच्छाय नीरन्ध्रतमःप्रताना विश्वाभिनन्द्या ववृधे तदानीं वैहायसी कापि वसन्तवन्या अर्तद् अलक्ष्यतश्यामलमन्तरिक्षं ताराभिरादर्शितमुक्तिकौघम् யா விஸ்வபதேக அவன்யாம் காலேன பிரித்தேன கிருதம் விதானம் இதுதான் அந்த விதானம்ங்கிற வேர்டு தான் உங்களுக்கு வந்து அஸ்மானகிரி அந்த மேல அந்த ஷாமியானா போடுறோமே அந்த சாமியானா உங்களுக்கு விதானம் இப்போ காலம்ங்கிறது என்ன பண்ணிருக்குன்னா பகவானுக்கு ஒரு பிரிருத்தியா வேலைக்காரன் காலன்னுங்கிறது என்ன விஸ்வபதேகே பிரித்தேன சேவகனாக இருக்கக்கூடிய காலம் காலம் இப்ப என்ன பண்ணிட்டு ஒரு விதானம் ஒரு சாமியானா அந்த சாமியானா எப்பியாமலம் அந்த அந்தரிக்ஷம் ஆகாசமானது சியாமளம் நல்ல கருமையாக தெரிந்தது அலக்ஷ் பார்க்கப்பட்டது மேலும் அந்த அந்தரிக்ஷம் எப்படி இருந்தது தாராபிகி அஹ் நக்சத்திரங்களினால் ஆதர்ஷித மௌக்திக ஓகம் இப்போ முத்து கோத்து கோத்து முத்துனால நம்ம மேல பெரிய விதானம் போட்டோம் வச்சுக்கோங்க அது போல இருக்கா இங்க அந்த முத்துக்கள் எல்லாம் கோர்த்து போட்டிருக்கு இங்க முத்துக்கள்ங்கிறது என்ன தாராபிகி நட்சத்திரங்களினால் ஆதர்சித காண்பிக்கப்பட்ட முத்துக்களின் அஹ் கூட்டம் ஓகா அதை கொண்டதான அந்தரிக்ஷம் ஆகாசம் அந்த ஆகாசம் சியாமளம் அலட்சியத்தை அது வந்து நல்ல கருமையாக இருந்ததுன்னா காலேன அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் அங்க சோ அவன்யாம் பூமியில் ஆஹ் ஷியாமளம் கருமையாக இருக்கக்கூடிய சாரி அவன்யாமங்கிறது பின்னாடி போட்டுக்கோங்க உம் அண்மையும் சரியா வரல ஷியாமளம் கருமையாக இருக்கிறது கருமையாகவும் தாராபிகி நட்சத்திரங்களினால் ஆதர்ஷித முக்திகோகம் முத்துக்களினுடைய ஒரு கூட்டத்தை காண்பிக்கும்படியாக இருக்கும் அந்தரிக்ஷம் ஆகாஷமானது அவன்யாம் நிவத்ஸ்யத விஷ்வபதேஹே அங்க அன்மயம் அவன்யாம் பூமியில் நிவத்ஸ்யத இனிமேல் வசிக்கப் போகின்ற இன்னும் வரல இனிமேதான் வசிக்க போறார் இனிமேதான் வந்து அவதாரம் எடுத்து இங்க இருக்க போறார் அப்படிப்பட்ட விஸ்வபதேகே உலகத்துக்கு பதியாக இருக்கும் கிருஷ்ணன் சோ இனிமேல் பூமியில் வசிக்க போகின்ற பகவானுக்கு பிரித்தேன காலேன சேவகனான அந்த காலன்னுங்கிறவன் ஓ பகவான் வரப்போறாரு அதனால நம்ம வந்து எல்லாம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாரகைகளை கொண்டு வந்து அங்க கோர்த்து ஒரு பெரிய சாமியா நான் பில் பண்ணானோ அந்த காலன்னுங்கிற ஒரு சேவகன் தேன தேன காலேன கிருதம் விதானம் அலக்ஷ அவனால் செய்யப்பட்ட ஒரு அஹ் சாமியானா மாதிரி இருந்தது அந்த ஒரு கேனபி அப்படிங்கிறோமே அது போல இருந்தது இந்த அந்தரிக்ஷம் ஆகாஷம் உம் இந்த இடத்துல வந்து ரூபகம் அண்ட் உத்ரேக்ஷ அலங்காரம் அதாவது விதானம் இவ அலக்ஷ அது வந்து ஒரு விதானம் போல இருந்ததுங்கிறதுனாலேயே அங்க வந்து உத்ரேக்ஷ அலங்காரம் அப்புறம் மௌக்திக ஓகம்ங்கிற இடத்துல ஐ திங்க் ரூபகம் இல்லையா ஆஹ் தாரானாம் மௌக்திகூப ரூபனைய ரூபகம் எப்படி தாரகைகளினால் முத்துக்களை காண்பித்துன்னு போட்டிருக்காரு சோ தாரகைகளினால் முத்துக்கள்னு தாரகை போல் இருக்கும் முத்துக்கள் இல்ல தாரகைகளை வச்சுட்டே அவர் முத்துக்களை காமிச்சார்னா திஸ் நட்சத்திரங்கள் இஸ் ஈக்குவல் டு முத்து அப்போ உங்களுக்கு அங்க மெட்டபர் வந்துடுறது ரூபகம் வந்துடுறது அலட்சியத இது ரொம்ப சுலபமான ஸ்லோகம் போனதெல்லாம் பார்க்கறச்சு அலக்யத சியாமலம் அந்தரிக்ஷம் தாராபிர் ஆதர்ஷித மோக்தி கௌகம் நிவத்யதா விஸ்வபதே ரவன்யாம் காலேன பிரித்தேன கிருதம் விதானம் ஏன்னா எந்த ஒரு ஒரு ஆதாரம் எடுக்கணும்னா கூட ஒரு ஒரு ஜென்மா ஒரு ஜீவன் பிறக்கணும்னு இருந்தா கூட காலம்ங்கிற ஒரு கேட்டலிஸ்ட் அங்க இல்லன்னா காலம்ங்கிற பகவானுடைய ஒரு ஸ்வரூபம் அங்க இல்லன்னா நடக்காது இல்லையா So everything is determined, pre-determined, pre-determined it is pre -determined and the person who determines that is Kalaha. அதனால இங்க வந்து அழகா அந்த அந்த காலத்துக்கு உட்பட்டுதான் என்னதான் காலம் வந்து பகவானுடைய ஒரு ஒரு இன்னொரு ஸ்வரூபமா இருந்தாலும் தானே தனக்கு கட்டுப்படுற மாதிரி அங்க காமிச்சுக்கிறார் பகவான்

நிமேஷ பாஜக நியதம் தூரம் தூரங்கத்தைய சுவாமினி புஷ்கரிணியா தத் பிராப்தி லாபாய தபோ விதேனு இந்த புஷ்கரிணியா புஷ்கரிணிங்கரிச்சு லேக் புஷ்க அல்லது பத்மினி தாமரை குளங்கள் இல்லன்னா தாமரை கோடிகள் ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து புஷ்கரிணின்னு சொல்லலாம் ஆனா பல இடங்கள் இப்போ திருமலையிலையும் உங்களுக்கு வந்து புஷ்கரிணின்னு தானே சொல்றோம் அங்க வந்து இட் மீன்ஸ் த லேக் அந்த அந்த டேங்க நம்ம வந்து தடாகத்தை வந்து புஷ்கரிணின்னு சொல்றோம் தீர்த்தத்தை இல்லையா ஆனா புஷ்கரிணிங்கறிச்சு தீர்த்தத்துக்கு மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு வந்து கமலினி தாமரை கொடிகளுக்கும் உங்களுக்கு வந்து அஹ் உண்டு தா சோ தாமரை உடைய இந்த கொடிகள் இப்ப என்ன ஆச்சுன்னா எல்லாம் கண்ணை மூடின்றிருத்தான் அதனுடைய கண்கள் தாமரைகள் இப்ப நிமேஷ பாஜக கண்ணை மூடின்று கண்ண மூடிட்டு இப்ப மௌனத்துல உட்காரணும் மறுபடியும் தாமரை புஷ்பங்களுக்கு சுவாமி யாருன்னா சூரியன் அந்த சூரியன் அஸ்தமனம் ஆயாச்சு ஆனா உடனே இக்கண்ண தெரியலையே நுட்டு இவைகள் தபஸ் செய்யறதுதான் இந்த தாமரை கொடிகள் தாமரை கொடிகள் தபஸ் செஞ்சதுன்னா பகவானுடைய தரிசனம் ஏற்படும் அடுத்த நாள் கார்த்தால மறுபடியும் சூரிய உதயம் ஏற்படும் அப்போ கண்ணை திறந்து பார்க்கலாம் இங்க கண்ணுங்கிறது தாமரப்பூ தபாஹூ புஷ்கரி தாமரை கொடிகள் தபஸ்ஸை விதேனு செய்தன எதற்காக தத் பிராப்தி லாபாய அதை அடைவதற்காக எதை அடைவதற்காக தூரம் கதே சுவாமினி தூரம் சுவாமினி தூரம் கதே சதி சுவாமி கணவன் இங்க வந்து எப்பவுமே அந்த தாமரை கொடிக்கும் அல்லது தாமரைக்கும் சூரியனுக்கும் ஒரு சம்பந்தம் சொல்லுவோம் அஹ் ஆஹ் நாயிகாநாயக பாவத்தை கொண்டு வருவோம் அதனால சுவாமினி சூரியனான தன் சுவாமியானவர் அவர் தூரம் கதே சதி தூர விலகி போனவுடனே இட்ஸ் மீன்ஸ் அஸ்தமனமான பிறகு ஆன பொழுது புஷ்கரிண்யா இந்த தாமரை குடிகள் எல்லாமே எல்லாமே தத் லாபாய அந்த சுவாமி பிராப்தி லாபாய சூரியனை அடைய வேண்டும் என்ற ஆசைக்காக தபா விதேனு தபசை செய்தார்கள் தபவாளுக்கு மூணு லட்சணம் ஒண்ணு மௌனமா இருக்கணும் முதல்ல அப்புறம் கண்ணை மூடினோம் காட்டுல போய் இது இது மூணு மூணுத்தையும் பண்றதா உட்காந்து தாமரக்குடிகள் என்ன மௌனமா இருக்கு அப் அபிருங்கநாத பிரதிபன்ன மௌனாக பிரிருங்கநாதம் இல்லாததுனால பிருங்க வண்டுகள் வண்டுகளினுடைய நாதம் இல்லை அதனால அபிருங்கநாத வண்டுகளின் சத்தம் இல்லாத காரணத்தினால பிரதிபன்னா மௌனம் அடைந்தவர்களாக இருக்கும் இந்த தாமரைக் கொடிகள் ராத்திரியா எடுத்தோம் இல்லையோ தாமரையும் மூட போறதுன்னு தெரியும் அதது அதனுடைய கூட்டுக்கு போயிடும் இல்லையா வண்டுகள் அதனால வண்டனுடைய சத்தம் அங்க இல்லை எல்லாம் போயிடுத்து சந்தியா வேலையிலயே அதது ஊரப்பாக்கு போயிடும் எதுவுமே அங்க சத்தம் ஓசை அடங்கிடும் உங்களுக்கு அப்போ ஓசை அடங்கின உடனே இங்க அதை எப்படி பாக்குறாருன்னா அ பிருங்கநாத பிரதிபன்ன மௌனாக புஷ்கரிண்யா இந்த தாமரை கொடி பிரதிபன்ன மௌனாக மௌனத்தை அடைந்து விட்டன எதனால் பிருங்கநாதம் இல்லாத காரணத்தினால வாண்டுகளினுடைய சத்தம் இல்லாததனால் மௌனத்தை அடைந்தவர்களாக முதல்ல அப்புறம் கண்ணை மூடிக்கணும் இங்க கண்கள் எது தாமரை பூக்கள் நிமேஷ உண்மேஷ் கண்ண தரக்கிறது நிமேஷம் கண்ணை மூடுறது உன்மேஷ புவனாவளி அம்பாளுடைய கண் தரப்பு புவன புவனங்கள் அத்தனையும் சிருஷ்டி அம்பாள் கண்ணை மூடுறா பிரளயம் அவ்வளவுதான் சிருஷ்டி பிரளயம் எப்படி அம்பாளுடைய கண்ணை தான் அங்க நிமேஷனால எனக்கு அதுதான் வருது நிமேஷ பாஜக அப்படின்னா கண்ண மூடு மூடுதலை கொண்டவைகளாக இருக்கும் அந்த தாமரை புஷ்பங்கள் ரைட்டா சோ தபஸ் பண்றச்சே கண்ண மூடின்றதுக்கள் இது சிட்டில உட்காந்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுங்கிறதுனால போய் காட்டுல உட்காந்துட்டு இருக்கு ஏன்னா தாமரை புஷ்பங்கள் அங்க காட்டுலதான் வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் இன்னொன்னு துவாபர யுகமோ இல்லையோ இத்தனை இது இல்ல வெஜிடேஷன் ஜாஸ்தின்னு வச்சுப்போமே இத்தனை அது என்ன காங்கிரீட் ஜங்கல் இல்ல அன்னைக்கு அப்படின்னு வச்சுக்கணும் பாப்புலேஷன் அத்தனை இல்ல அதனால வனஸ்தாக காட்டுல இருக்கக்கூடிய தாவரை புஷ்பங்களை பத்தி பேசுறார் காட்டுல உட்கார்ந்து நீத்தம் நீத்தம்ங்கிறச்சு நிச்சயமாக வனஸ்தாக காட்டில் இருக்கக்கூடியவைகளான அந்த புஷ்கரி ஜ ஜலஸ்தாகா அப்படிங்கிற நியமேன ஜலஸ்தாகா வனம்ங்கரிச்சு காடுன்னு ஒரு அர்த்தம் ஜலம்னு ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் கோஷத்தை பார்த்துடுறேன் எனக்கு ஒரு வேக ஞாபகம் ஆமா வனம்னா ஜலம்னு ஒரு அர்த்தம் காடுன்னு ஒரு அர்த்தம் அதனால புஷ்கரண்யாக்கு சொல்லும் பொழுது எப்பொழுதுமே அந்த தாமரை கொடிங்கிறது ஜலத்திலேயே நின்னுட்டு இருக்கு அதே இவாளுக்கு எடுத்துட்டோம்னா யோகிகளுக்கு எடுத்துட்டோம்னா காட்டுலயே இருக்கான்னுட்டு வனங்கிற பதத்திற்கு காட்டுக்கு எடுத்துக்கலாம் இன்னொன்னு இந்த உம் உம் உபாசனை பண்றவாழ்ல யாராவது ஒருத்தர் ஜலத்துல நின்று உபாசனை பண்ற ரிஷிகள் இருக்கலாமோ என்னமோ ஆஹ் அத கூட சொல்றாளா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா காட்டுல இருக்கக்கூடிய ரிஷிகளை போல இந்த புஷ்கரிணியாக தாமரை கொடிகளும் காட்டில் ஜலத்தில் இருந்து கொண்டு சுவாமினி தூரம் கதை தன்னுடைய கணவன் வெகு தூரம் சென்ற பொழுது இவைகள் அந்த கணவனை அடைவதற்காக தபேனுஹும் தப்சை செய்தார்கள் இடத்துல வந்து பிருங்கநாத அபாவே மௌனத்துவ ஆரோப்பகா தபா உபயோகாது இது பரிணாமா பரிணாமத்தினுடைய ஒரு இதுவே என்னன்னா இட் இஸ் பில்ட் அப் ஆன் ரூபகம் ஒரு ரூபகம் கிரியா யோகியா ஆச்சுன்னா அதாவது கிரியைக்கு உபயோகமாக ஆச்சுன்னா அதுக்கு பரிணாம அலங்காரம்னு பேரு ஏன் இந்த ரூபகத்தை பண்றோம் அப்படின்னா இப்போ வண்டுகள் சத்தம் இல்லாததுங்கிறது மௌனமா சாதிக்கிறதுங்கிறதே உங்களுக்கு வந்து அங்க ரூபகம் ஒண்ணுத்த போடுற இல்லையா வண்டினுடைய சத்தம் இல்லாத தன்மை மௌனம் அப்படின்னு உங்களுக்கு அங்க ரூபகம் எதுக்கு போடுறாருனா ஜென்ரலி அதை அப்படி கம்பேரே பண்ண மாட்டா வண்டு சத்தம் ரீங்காரம் நாதம் அதெல்லாம் சொல்லுவாளே தவிர வண்டு சத்தம் இல்லாத தன்மை உங்களுக்கு மௌனத்துக்கு ஈக்குவல்னு கம்பேரிசன் ஜென்ரலி வராது இங்க அந்த ரூபகத்தை எதுக்காக அங்க ஆரோப்பம் பண்றாருன்னா அந்த ஆரோப்பம் வந்து பின்னாடி வரக்கூடிய தபகா விஜயனுங்கிற தபாவுக்கு பிரயோகமா இருக்கு அந்த கிரியா உபயோகித்துவம் இருக்கிறதுனால பரிணாம அலங்காரம் இங்க சுவாமு சொல்லும் பொழுதே சூரியகா ஏவ சுவாமி அப்படின்னு சொல்றதுனால அங்க சூரியனாது உங்களுக்கு ரூபகம் அந்த இடத்துல வந்துடுறது அதுக்கப்புறம் பத்மத்துனுடைய ஒரு சங்கோச்சம்னு சொல்றதுக்கு பதில பத்மம் கண்ண மூடிக்கிறது அதாவது பத்மினி தாமரை கொடி கண்ண மூடிக்கிறது அப்படின்னு சொல்றார் சோ விச் மீன்ஸ் பத்ம சங்கோச்சகாங்கிற ஒரு பிரகிருத்தம் has completely been removed from the scene. அது இல்லவே இல்ல அதனால அந்த இடத்துல வந்து அபேத அத்தியவசாயா இருக்கு அபேத அத்தியவசாயா அது அதிசயோக்தி அதிசயோக்தி என்ன உங்களுக்கு வந்து நிகீரிய அத்தியவசானம்னு போட்டிருக்கும் விச் இஸ் உங்களுக்கு உபமேயமே இல்லாமல் உபமானம் மாத்திரம் வர்ணிச்சதுன்னா பசிய நீலோத்பல துவந்தாத்து நிசரந்தி சிதாஷரஹான்னு குவலையானந்தத்துல எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரெண்டு குவலைய புஷ்பத்தினுடைய தளத்துல இருந்து அப்படியே ஆம்பு வெள்ள வருது பாரு அப்படிங்கிறோம் அது என்ன அர்த்தம் கண்ல இருந்து கூர்மையான பார்வை வருதுன்னு அர்த்தம் கோபமா தீக்ஷணமா பாக்குறான்னு அர்த்தம் கண்ணுங்கிற விஷயத்த சொல்லாமல் அங்க வெறும் சொல்லி இருக்கு அதே போல இங்கையும் உங்களுக்கு வந்து பத்ம சங்கோச்சம்னு சொல்றதுக்கு பதில நிமேஷம் மாத்திரம் சொல்லியிருக்க அததான் இங்க சொல்லியிருக்காரு பத்ம சங்கோச்சே நிமேஷ அபேத அத்தியவசாயாது அதிசயோக்தி தாண்டி உத்ரேக்ஷா என்ன தத் பிராப்தி லாபாயங்கிற இந்த தபசை பண்ணாதான் அவன் அடைவானா என்ன இந்த தாமரைக்கொடி வந்து தபசை பண்ணினத்துனால அப்படியே சூரியன் கிடைச்சுட்டான் அப்படின்னுட்டு அந்த என்ன சொல்றார் சூரியன் இதுகள் என்ன அடைய போறதா பிரியனாக சூரியன் இறங்கி வந்து இவாளோட இருக்க போறாளா இல்லையே அதனால அந்த இடத்துல பல உத்ரேக்ஷா இது வந்து என்னை பொறுத்தவரையில் வேதாந்த தேசிகர் எவ்வளவு எழுதியிருக்காரு எதுக்காக எழுதியிருக்காருங்கிறத விட அபயதீஷதர் இருக்க வியாக்கியானம் பண்றது அப்ளிகேஷன் ஆஃப் அலங்காரஸ் அவரோட அந்த கோலையானந்தம் டெக்ஸ்டோட வச்சுட்டு இத பார்த்துட்டே வரணும் அப்போ பிராக்டிகலா நம்ம நிறைய விஷயங்கள் அந்த அலங்காரத்தை பத்தி அப்படியே சரிப்படுத்தி அதுல அபிரங்கநாத பிரதிபன்ன மௌனாகா निमेश भाज नियतम वनस्था दूरम गते स्वामी पुष्किण्य तत्प्राप्ति लाभाय तपह वितेनु